பல இடங்களில் சாதி பிரச்சனைகள் எழுவதற்கு காவல்துறையின் அணுகுமுறைகளே காரணமாக உள்ளன. சேலம் ஓகூரில் அப்படித்தான் நடந்தது. அங்கே வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் உங்கள் கொடி ஏற்றப்பட்டால் இங்கே தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று கற்பனையாக யூகமாக காவல்துறையினரே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சாதி சங்க தலைவர் அல்ல. உலகமே போற்றக்கூடிய உலகளாவிய தலைவர்களின் வரிசையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு மாமனிதர். ஓபிசி மக்களுக்கென இடஒதுக்கீடு வேண்டும், அவர்களின் நலன்களை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களோடு வாதம் புரிந்து தனது அமைச்சர் பதவியை கூட ராஜினாமா செய்தார். அப்படிப்பட்ட தலைவரை அவமதிக்கும் வகையில் பட்டவர்த்தியில் சிலரின் தூண்டுதலால் அப்பாவி மக்கள் கல்லெறிந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கான அவமதிப்பல்ல, அம்பேத்கர் படத்தை அவமதிக்கக்கூடிய வகையிலே நடந்து கொண்டார்கள். அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த ஆண்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில். அதற்கு முன்பு ஜெயலலிதா அம்மையாரும் கலந்து கொண்டார், தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே இந்த ஆண்டு என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் வேண்டுமென்றே திருமாவளவன் வந்தால் அங்கே சமூக பதற்றம் ஏற்படும் என்று கற்பனையாக அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். அவர் மீது பொய்யான வழக்கை ஜோடித்து அவரை கைது செய்வதற்கு முயற்சிக்கிறது. தமிழகத்தில் வண்ணார் குதிரை வண்ணார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைத்து தரப்பினராலும் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக உள்ளனர். அரசும் அவர்களை பொருட்படுத்துவதில்லை. காலம் காலமாக அவர்கள் ஊராரை நம்பி மட்டுமே வாழும் அவலம் தொடர்கிறது. அவர்களுக்கென குடியிருப்பு இல்லை. இறந்த பிறகு அடக்கம் செய்வதற்கான இடுகாடு அல்லது கல்லறை வசதி இல்லை. அனைத்துக்கும் பிற சமூகத்தினரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நெருக்கடி உள்ளது. இந்த அவலத்தை பொதுவெளியில் மைய நீரோட்டத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் காணாமல் போன கல்லறைகள் என்னும் பெயரில் இந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள குதிரைவண்ணார் சமூகத்தினரின் கோரிக்கைகளை அவலங்களை எடுத்து விளக்கும் வகையில் தனித்தனியே பேட்டி எடுத்து இந்த ஆவணப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான குதிரைவண்ணார்கள் கிறித்தவத்தை தழுவியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை அரசு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வைத்திருக்கிறது. இதனால் அரசின் எந்த நலத்திட்டங்களையும் அவர்கள் நுகர முடியவில்லை. அரசு நலத்திட்டங்களின் பயன்களை பெற முடியவில்லை. எனவே குதிரைவண்ணார் சமூகத்தினரை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், முழுமையாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். மனைப்பட்டா வழங்க வேண்டும். இறந்த பிறகு அடக்கம் செய்வதற்கு கல்லறைகள் தேவை போன்ற இந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும். சாதியின் பெயரில் இன்விகுதி உள்ளது. வண்ணான் குதிரை வண்ணான் என்று உள்ள நிலையை மாற்ற வேண்டும். வண்ணார் குதிரை வண்ணார் என்று சான்றிதழ் வழங்க வேண்டும். சான்றிதழ்கள் பெரும்பாலும் இந்த சமூகங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படுவதில்லை. கேட்டால் இந்த மாவட்டங்களில் குதிரைவண்ணார் சமூகம் இல்லை என்று அரசு எந்த கணக்கெடுப்பும் நடத்தாமலேயே ஆய்வு செய்யாமலேயே
தவிர்க்கும் நிலை உள்ளது. திருச்சபை சார்பிலும் இவர்களுக்கு கல்லறை வசதி செய்து தரப்படவில்லை என்பதை இந்த ஆவணப்படத்தின் மூலம் கூறுகிறார்கள். எனவே தாம் சார்ந்திருக்கிற திருச்சபைகளாலும் புறக்கணிக்கப்படுகிறோம், சமூகத்தினராலும் புறக்கணிக்கப்படுகிறோம், ஆட்சியாளர்களாலும் புறக்கணிக்கப்படுகிறோம் என்கிற அவலத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஆவணப்படம், காணாமல் போன கல்லறைகள் என்கிற இந்த குறும்படம், ஜனநாயக சக்திகளின் நெஞ்சத்தை உலுக்கும் ஒரு ஆவணப்படமாகும். ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து விளிம்புநிலை மக்களில் கவனிக்கப்படாத சமூகங்களாக உள்ள, மிக மிக சிறுபான்மை சமூகங்களாக உள்ள, வண்ணார் குதிரை வண்ணார் போன்ற சமூகத்தினரின் நலன்களுக்கு குரல் எழுப்ப வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் ரவிக்குமார் அவர்கள் அன்றைய முதல்வர் கலைஞரின் கவனத்திற்கு எடுத்து சென்று வண்ணார் சமூகத்தினருக்கென்று ஒரு நலவாரியம் அமைக்க கோரிக்கை விடுத்தார். அதன் அடிப்படையில் அன்றைக்கு நலவாரியம் அமைக்கப்பட்டது. ஆனால் அதில் குதிரை வண்ணார் சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவியிருப்பதால் அந்த நலவாரியத்தில் உறுப்பினராக கூட ஆக முடியாத நிலை உள்ளது. அந்த நலவாரியத்தில் குதிரை வண்ணார் சமூகத்தினரையும் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். தற்போதும் சட்டமன்றத்தில் இது குறித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பேசுவோம், முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். இதை காலம் காலமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தனி சுடுகாடு கூடாது, பொது சுடுகாடு, சமத்துவ சுடுகாடு அமைக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ கல்லறைகளில் கூட தலித் கிறிஸ்தவர், இதர கிறிஸ்தவர் என்கிற பெயரில் பல இடங்களில் சுடுகாட்டிலும் பிரச்சனைகள் எழுந்து அது தொடர்பாக நாங்கள் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளியிலே, குறிப்பாக திருச்சிராப்பள்ளியிலே இந்த பிரச்சனை எழுந்தது. ஆகவே பொது சுடுகாடு என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கை. இறந்த பிறகும் மனிதனை சாதி விடுவதில்லை என்கிற அளவுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தனது கவலையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே சாதி தலைவிரித்தாடுகிறது. ஆகவே அண்மையில் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் சொல்லியிருக்கிற அந்த பொது சுடுகாடு, பொது மயானம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தமிழக அரசு அது குறித்து தீவிரமாக சிந்திக்கும் என்று நான் நம்புகிறேன். இது தொடர்பாகவும் முதல்வரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லும். யார் செய்தாலும், சாதியின் பெயரால் யார் யார் மீது ஆதிக்கம் செய்தாலும் அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது, தண்டனைக்குரியது. எது சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இங்கே இன்னும் பாகுபாடுகள் தொடர்கின்றன. அண்மையிலே கூட நாகர்கோவிலில் மீனவ சமூகத்தைச் சார்ந்த ஒரு மூதாட்டியை மீனவ பெண் என்ற அடிப்படையிலே பேருந்திலிருந்து இறக்கிவிட்ட ஒரு கொடுமை நடந்தது. அதற்கடுத்து அதே நாகர்கோவிலில் நரிக்குறவர் குடும்பத்தைச் சார்ந்த கணவன், மனைவி, குழந்தை ஆகியோரை பேருந்திலிருந்து வலுக்கட்டாயமாக அவர்களின் உடைமைகளை எல்லாம் தூக்கி வெளியே எறிந்துவிட்டு கீழே இறக்கிவிட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை
அவ்வளவு தூரம் அலறியும் கூட இரக்கமில்லாமல் நடந்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற இந்த பிரச்சனையும் கோவிலுக்குள் பிற மதங்களை சார்ந்தவர்கள் வரக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு பாகுபாடு நிகழ்ந்திருக்கிறது. அரசு இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட பாகுபாடுகளை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அண்ணா பிறந்த நாளில் ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிப்பதற்கு அரசு முன்வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. 700 பேர் விடுவிக்கப்படுவார்கள் என்கிற அறிவிப்பை அரசாணையை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கி தலைவர்களின் பிறந்த நாளில் ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்கிற இந்த நடைமுறை எவ்வளவு காலம் உள்ளே இருந்தார்கள், என்னென்ன வழக்குகளில் அவர்கள் என்ன தண்டனையை பெற்றிருக்கிறார்கள், ஆயுள் தண்டனையா பிற தண்டனையா என்கிற அடிப்படையில் தண்டனை காலத்தையும் ஆயுள் தண்டனையா எத்தனை ஆண்டுகள் தண்டனை என்கிற அடிப்படையில் மட்டும்தான் ஒரு அளவுகோலை வரையறையாக கொள்ள வேண்டுமே தவிர அதில் மதம் என்கிற அடிப்படையில் ஒரு அளவுகோல் தேவையற்றது. மதம் சார்ந்த வழக்குகள் என்று பார்க்காமல் எந்த வழக்குகளாக இருந்தாலும் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்ட பிறகு அவர்கள் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் அளவுகோலாக கொள்ள வேண்டும். 10 ஆண்டு காலமோ 14 ஆண்டு காலமோ இத்தனை ஆண்டு காலம் கடந்தவர்களை விடுவிக்கிறோம் என்று காலத்தை ஒரு வரையறையாக கொள்ளலாம், ஆயுள் தண்டனையாக இருக்கிற கைதிகள் என்கிற அடிப்படையில் ஒரு வரையறையாக கொள்ளலாம். மற்றபடி மதம் அல்லது வேறு எந்த அளவுகோலையும் அதில் பின்பற்றுவது தவறு, அது ஏற்புடையதல்ல. எனவே அந்த அரசாணையில் மதம் சார்ந்த வழக்குகளில் உள்ளவர்கள் விடுவிக்கப்பட வாய்ப்பில்லை என்கிற வரையறையை நீக்க வேண்டும். ஆயுள் தண்டனை கைதிகள் இத்தனை ஆண்டு காலம் தண்டனையை கழித்தவர்கள் என்கிற அடிப்படையிலே அந்த வரையறையை மாற்றி அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் மதம் கடந்து சாதி கடந்து தண்டனை காலத்தை கழித்தவர்கள் விடுதலை பெறக்கூடிய வகையிலே புதிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தி என்கிற இடத்தில் பேருந்து நிறுத்தத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை வைத்து மலர் மாலை செலுத்துவதற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முயன்றார்கள். காவல்துறையினர் 5 நிமிடமோ 10 நிமிடமோ அனுமதி வழங்கியிருந்தால் அந்த பிரச்சனை பெரிதாக உருவெடுத்திருக்காது. பல இடங்களில் சாதி பிரச்சனைகள் எழுவதற்கு காவல்துறையின் அணுகுமுறைகளே காரணமாக உள்ளன. சேலம் ஓகூரில் அப்படித்தான் நடந்தது. அங்கே வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் உங்கள் கொடி ஏற்றப்பட்டால் இங்கே தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று கற்பனையாக யூகமாக காவல்துறையினரே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். அதன் பிறகுதான் அங்கே வன்முறை நடப்பதற்கான சூழல் எழுந்தது. இப்போது பட்டபர்த்தியிலும் காவல்துறையின் அணுகுமுறையால் தான் அது பிரச்சனையாக மாறியிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சாதி சங்க தலைவர் அல்ல. உலகமே போற்றக்கூடிய உலகளாவிய தலைவர்களின் வரிசையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு மாமனிதர். அவர் இந்திய அளவிலான தலைவர் என்கிற எல்லையையும் கடந்து உலக அளவில் போற்றப்படக்கூடிய தலைவர்களின் வரிசையில் இடம்பெற்றிருக்கிற தலைவர். அனைத்து தரப்பு விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தவர். ஓபிசி மக்களுக்கென இடஒதுக்கீடு வேண்டும், அவர்களின் நலன்களை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களோடு வாதம் புரிந்து தனது அமைச்சர் பதவியை கூட ராஜினாமா செய்தார். அப்படிப்பட்ட தலைவரை அவமதிக்கும் வகையில் பட்டவர்த்தியில் சிலரின் தூண்டுதலால்
அப்பாவி மக்கள் கல்லெறிந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்களை தூண்டிவிட்டவர்கள் பின்னால் இருந்து அம்பேத்கர் படத்தை அவமதிக்கும் கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கான அவமதிப்பல்ல, அம்பேத்கர் படத்தை அவமதிக்கக்கூடிய வகையிலே நடந்து கொண்டார்கள். அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருகிற டிசம்பர் 23 எனது தலைமையில் அருமனை என்கிற இடத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடுவதற்கு அருமனை ஸ்டீஃபன் என்பவர் முயற்சிக்கிறார், அனுமதி கேட்டிருக்கிறார். அவர் ஆண்டுதோறும் விழாவை நடத்தக்கூடியவர். கடந்த ஆண்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில். அதற்கு முன்பு ஜெயலலிதா அம்மையாரும் கலந்து கொண்டார். அதற்கு முன்பு இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே இந்த ஆண்டு என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் வேண்டுமென்றே திருமாவளவன் வந்தால் அங்கே சமூக பதற்றம் ஏற்படும் என்று கற்பனையாக அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். அவர் மீது பொய்யான வழக்கை ஜோடித்து அவரை கைது செய்வதற்கு முயற்சிக்கிறது. இதிலும் காவல்துறையுடைய அணுகுமுறை தவறானது. எனவே காவல்துறை பல இடங்களில் சமூக பதற்றம் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை முதல்வரின் கவனத்திற்கு நான் எடுத்துச் செல்வேன். வியாபாரிகளுக்கு வியாபார புத்தி தான் வரும், அரசியல் புத்தி வராது. அது ஆளுநர்கிட்ட கேளுங்க என்னன்னு தெரியல. இதில் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.